Hi friends, welcome and welcome back to Deepa's Wow Kitchen. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு vlog பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து பெண்டிங் ஆன வீடியோஸ் நிறைய ரீல்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு நிறைய கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அண்டு உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் எப்படி ரன் பண்ணுறீங்க அண்டு பூஜைகள் குக்கிங் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது, அது வந்து இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நான் என்னெல்லாம் வந்து என்னுடைய ஒரு ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு எப்படி நான் எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டைம், எல்லார் வீட்லேயும் வந்து குழந்தைங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ் போகிறவங்க அண்டு காலேஜ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எழுதுகிறவங்க, ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குழந்தையாவது எக்ஸாமினேஷன் போகிற குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ உங்களால் வந்து கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வேண்டிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வீட்லேயே கூட பூஜை பண்ணிக்கலாம். இந்த பூஜை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதிக்காக பண்ண இந்த பூஜை வந்து நான் ஏற்கனவே ஷூட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் டைமில் வந்து எந்த கடவுளை வந்து வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதியை வந்து வணங்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஹயக்ரீவருக்கு வந்து ஏலக்காய் மாலை போட்டு புதன்கிழமையில் வந்து அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கிட்டால் எப்படியாப்பட்ட எக்ஸாம்ஸும் வந்து, அதாவது எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாதான் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அந்த நல்ல மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, அதாவது அந்த சக்தியும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிற நம்மளுடைய அந்த பக்தி. ஸோ அந்த பக்தி வந்து நமக்கு எந்த டைமில் வந்து எந்த கடவுளை வந்து நம்ம வணங்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து பூஜை பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பூஜைகள்லாம் வந்து கண்டினியூஸாக நம்ம வீட்டில் பண்ணிட்டு வந்தோன்னா நமக்கு நிறைவேறாத இல்லை வந்து நமக்கு வேண்டியது எது வேணுமோ அதெல்லாம் கட்டாயம் வந்து நடக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இந்த பூஜை பார்த்திங்கன்னா நான் வந்து வசந்த பஞ்சமி அன்னைக்கு வந்து என்னுடைய வீட்டில் பண்ணினது. இந்த பூஜைக்கு பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதியை வந்து அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கோலம் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஃபஸ்ட்டே வந்து போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரஸ்வதிக்கான கோலம் தான் அது. அந்த கோலத்தை வந்து கண்டிப்பாக பூஜை அறையில் தான் வந்து போடணும். அதாவது அரிசி மாவு, பச்சரிசி மாவில் தான் போடணும். நெக்ஸ்ட்டு பூஜைக்கு தேவையான பூக்கள், பழங்கள், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு, சரஸ்வதிக்காக ஒரு ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தை நீங்கள் படிக்கிறது பற்றாமல் உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து தினமும் சொல்கிற மாதிரி அவங்கள ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த பூஜையை பண்ணியிருக்கேன். இந்த பூஜையில் வந்து பென்சில்ஸ், அப்புறம் எரேசர், இந்த பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய ஷாப்பிங் டைம். இந்த ஷாப்பிங் எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து நெக்ஸ்ட்டு பூஜை வந்து குலதெய்வம் கும்பிட்றதுக்காக இன்றைக்கி நல்லியில் வந்துட்டு ஒரு 3 புடவை வந்து எடுத்திருக்கேன். ஸோ பிளாக்கில் தான் எடுக்கணும் அப்படின்றதுனால புடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, போத்தீஸில் சில ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக சில ப்ளவுஸ் பீசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நான் என் டாட்டருக்காக சில இயர்ரிங்ஸ் வாங்கிறதுக்காக டிஃபா. டிஃபான்றது வந்து டி நகரில் ஒரு ஷாப்பிங் சென்டர், எக்ஸ்க்ளூசிவாக வந்து இயர்ரிங்ஸ்க்கு தென் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே கூட அவங்க வச்சுருக்காங்க. ரீசெண்டாக தான் நான் வந்து இந்த ஷாப்புக்கு வந்திருந்தேன். ஸோ என்னுடைய டாட்டருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் காட்டலாம் அப்படின்ட்டு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இது வந்து ப்ரமோஷ்னல் வீடியோ கிடையாதுங்க. இந்த இது வந்து என்னுடைய கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத, நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் இந்த வீடியோ எண்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். ஓகேவாக தான் இருக்குது. அதாவது ப்ரைஸஸ் வந்து
₹20 இருந்து டில் 300-350 வரைக்கும் இயர்ரிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. என்னுடைய இது பார்த்திங்கன்னா, நான் வந்து யூஷுவலாக வந்து ஹோல்சேல், அதாவது பல்க் பர்ச்சேஸ் தான் பண்ணுவேன். எந்த ஐட்டம் காஸ்மெட்டிக்ஸாக இருந்தாலும், இந்த மாதிரி ஆக்சசரிஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே கூட வந்து நான் பல்க் பர்ச்சேஸ் தான் பண்ணுவேன். ஷாப்பிங் வந்து இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ் எப்பயாவது அக்கேஷ்னலாக தேவைப்படும்போது மட்டும்தான் இந்த மாதிரி கடைங்களில் வந்து நான் வந்து வாங்குவேன். ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி இங்கே வந்து ஷாப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நைட் 9:00 ஆகிடுச்சு. அதாவது இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு 2-3 days வந்து நான் என்னுடைய ஒர்க்ஸை வந்து எப்படி நான் அலோகேட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அதாவது நான் ஃப்ரைடே வந்து பூஜை பண்ணிவிட்டு என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சிவனுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு பண்ண பூஜை நைட்டு. ஸோ இதோடைய கிளிப்பிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பூஜையை முடிச்சுட்டு, இந்த பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இது என்னுடைய மதர் கொடுத்த சாரீ. ஸோ அந்த சாரியை வந்து நான் போட்டுட்டு போனேன். அதனால் அவங்களுக்கு எடுத்து அந்த ஃபோட்டோ நான் அனுப்பியிருந்தேன். அதுக்கடுத்து இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம டிஃபாவில் வாங்கினது என் டாட்டருக்காக. ஸோ அது வந்து அவள் போட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணினான். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட், இந்த ஆரி ஒர்க் வந்து 2 weeks பிஃபோர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு. நியர்லி 15 days ஆச்சு இந்த ப்ளவுஸ் நான் முடிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து டெய்லி கண்டினியூஸாக உட்காந்தா கம்ப்ளீட் பண்ணிடலாம், பட் நான் வந்து டைம் வந்து இதுக்குன்னு நான் ஒரு 1-2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து ஜர்தூசி ஒர்க்கு, பீச் ஒர்க்காக இருந்துச்சுன்னா முடிச்சிட்ருப்பேன். ஜர்தூசி ஒர்க் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அது இல்லாமல் இது ப்ரைடல் ப்ளவுஸு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இதுக்கு நடுவில் நான் ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ளவுஸோடைய டீட்டெயில்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த ப்ளவுஸ் வந்து 2 weeks பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது டெலிவரிக்கு வந்து நாளைக்கு இந்த ப்ளவுஸை வந்து நான் கொடுத்துறேன். அதுக்கு அடுத்தடுத்து எனக்கு புக்கிங்ஸ் வந்து அப்படியே வந்துட்டுருக்கிறதுனால, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் பிளான் பண்ணிப்பேன். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே கேட்குறது இதுதான், எப்படி வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க உங்களுடைய ஒர்க்கை, அதாவது நீங்கள் வீட்டையும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸும் பார்த்துட்டு குழந்தைங்களும் பார்த்து எப்படி வந்து இத்தனை வேலையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு என் கூட இருக்கவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய நியர்பை சரௌண்டிங்ஸ் அவங்க எல்லாருமே வந்து கேட்பாங்க. எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணணும், முதலியே பிளான் பண்ணணும். எந்த வேலை நம்ம பார்க்குறோமோ அதை வந்து நம்ம பிளான் பண்ணினாலே நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து டிஃபாவில் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து கடைசி பார்ட் ஆஃப் இந்த வ்ளாகு. இது பார்த்துட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சோடனே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இன்னும் இன்ஃபர்மேட்டிவான சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். மோரோவர் வந்து ரொம்ப ஒரு சப்ஸ்கிரைபர், ரொம்ப க்ளோசஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அவங்க வந்து கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அங்கே வாங்கினது. குட்டி குட்டி இயர் ரிங்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 20 rupees, 36 rupees, மேக்ஸிமம் வந்து 50, அதுக்குள்ளே தான் வந்து நான் சில ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் டால், வந்து ஒரு டான்சிங் டால் மாதிரி இருந்தது. இந்த ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் ஹேங்கிங்ஸு, வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இயர்ரிங்ஸு, பெரிய பெரிய இயர்ரிங்ஸு, அதுக்கடுத்து 90s கிட்ஸ்லாம் யூஸ் பண்ண இயர்ரிங்ஸ், அதெல்லாமே கூட அங்கே நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. இம்போர்ட்டட் அந்த சைனா மேக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது. ஸோ விசிட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து
ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு கலெக்ஷன்ஸ். ஏன்னா வந்து இப்போ ஸ்கூல் வந்து ஓவர் ஆகிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அவுட்டிங்கெல்லாம் போகிறதுக்கு சில இயரிங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் வந்து அவங்க ஒரே ஒரு ட்ராப் தான் போட்டு போக முடியும் ஸ்கூலுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் புக்கிங்க்கு வந்து இந்த மாதிரி பீகாக் டிசைன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நான் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது தாங்க இந்த வ்ளாகோடைய எண்டு பார்ட்டு. ஸோ இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லை இந்த மாதிரி வ்ளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வ்ளாக் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிவ்யூஸை கொடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்து கற்றுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.